கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒவேரியன் எக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இப்போது அந்த ஒவேரியில் வந்து உங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் இருந்தது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அது யூட்ரஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டு அதன் மூலமாக ரப்சர் ஆனதுனால நமக்கு ஃபெர்டிலைசேஷன், அதாவது கரு உறுதல் நடைபெறுது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போது அந்த ஒவேரியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒவேரியன் சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி இசினை பைகள் இருக்கு இல்லையா, அதாவது கருப்பைக்கு ரெண்டு பக்கத்துலையும் வலது இடது பக்கத்தில் இரு சினை பைகள் இருக்கும். அதன்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் ஆகும். அதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன் மூலயமா நம்மளுக்கு அந்த எக் வந்து எவ்ரி மந்த் ஆஃப் தி சைக்கிள், அந்த பர்சனோட அந்த ஃபிமேலோட டெண்டன்சியை பொறுத்து, அவங்க உட்கொள்ளக்கூடிய உணவுகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து 38 டேஸ்லேயோ 40 டேஸ்லேயோ இல்லை ஒரு 28 டேஸ் சைக்கிள்லேயோ அந்த எக் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் 14 டேஸ் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரும். அது வரதான வழி தான் நமக்கு கரு இணை குழாய், ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து கருப்பையை அடையும். இந்த எக் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிசிஓடி இருக்கிறதுனால மெச்சூர்டாக இல்லாமல் நிறைய வந்து இம்மெச்சூர்ட் எக்ஸாக இருக்கும் ஃபாலிகுல்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து ரப்சர் ஆகக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. இதுக்கெல்லாமே அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜான் ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கருமுட்டை இப்போ எல்லாருக்குமே என்னென்னா கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனைகள் வருது, ரப்சர் ஆக மாட்டேங்குது டாக்டர், எனக்கு எசென்ஷியலாக கருமுட்டைகள் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் கருமுட்டைகளுடைய அந்த வெடிக்கிற தன்மையை கொண்டு வரத்துக்கும் சரி, கரெக்டான நேரத்தில் வெடிக்க வைக்கிறதுக்கு, ஸோ இதுக்கான மருந்துகளையும் நம்ம வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, நம்ம பீரியட் முடிந்து இவ்வளோ நாளைக்கு எடுக்கணுன்ற ஒரு கணக்குகள் இருக்குது, அதை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹோமியோபதி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கும் ஒரு நேரத்தில் வந்து, அப்படி வெடித்தா தான் உங்களுக்கு சைக்கிள் மென்ஸ்ட்ரேஷனும் நார்மலாக இருக்கும். மென்ஸ்ட்ரேஷன் நார்மலாக இருந்தால் தான் எவ்ரி டைம் அந்த டேயில் அந்த எக் வரும்போது கன்செப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெர்ம் வந்து அந்த ஒரு ஹெல்த்தி எக் கூட வந்து ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கன்செப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த எக்கில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஹோமியோ டாக்டர் அணுகலாம். ஹோமியோபதியில் எக் டெவலப்மெண்ட் அண்ட் எக் க்ரோத்துக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இதுக்கு வந்து இது வந்து ஒரு ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஊட்டச்சத்துனா எக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஸோ டாக அந்த உள்ளே இருக்கிற கரு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எசென்ஷியல் சொல்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற நமக்கு ஃபாலிகுல்ஸும், ஸோ அந்த எக் ஃபாலிக்கலுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஜிங்க் அண்ட் ஃபோலிக் ஆசிட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபுட்டு வந்து ஒரு சில லேடிஸ் சரியாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் எனக்கு பீரியட் ரொம்ப கம்மியாக வருது, தள்ளி தள்ளி வருது, பட் எனக்கு வந்து குழந்தை நிற்க மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. மிஸ்ட் அபார்ஷன்ஸ் மாதிரி ஆகும் சிலருக்கு வந்து 5th மந்த் 3rd மந்த்தில், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து எக்கு அதாவது கருமுட்டை சரியான அளவு வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு தான் காரணம். அப்போ கருமுட்டையில் இருந்தால் வளருதுன்னு நல்லா சாப்பிட்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்னென்ன, அதில் வந்து நிறையா மாமிச உணவுகள் அடங்கியிருக்கு. முக்கியமாக மீன், விரால், நண்டு அந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நிறையா சாப்பிட்ணும். அதுக்கு அடுத்தபடியாக நான்வெஜிடேரியன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் எடுக்கலாம், நிறைய வால்நட்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கீரை வகைகள் நிறைய எடுக்கலாம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அதிலலாம் நிறையா அதுக்கு தேவையான எசென்சியல்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபுட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள்ன்றதை விட இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் அதுக்கு தேவையான அந்த எக் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த ஒரு சத்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதை நம்மளே கண்டறிந்து அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி டைரி ப்ராடக்ட்ஸும் நம்ம இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸும் நம்ம ஆஷிஷல் சொன்ன மாதிரி இந்த நிலக்கடலையெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம். வெயிட் போட்டுரும்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க, அப்போ அவாய்ட் பண்ணும்போது எக் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஃபேட்டி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ வெயிட் போட்டுருமே டாக்டர், ஆயிலி ஃபேட்டி சீசி ஃபுட்லாம் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னா, இட்ஸ் இன்க்ளூட் அந்த எக்கு வளர்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். எக் வளர்கிறதுக்கு இதை சாப்பிட்டா தான் வளரும் அண்ட் ரப்சரும் ஆகும் டயட்டுன்னு கேட்டால். பட் அதையும் தவிர்த்து
அந்த ஹார்மோன் லெவல்லே நான் சொன்ன எல்எச்எஃப்எஸ்எச் ஹார்மோன்லேயே பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் நமக்கு அவசியம். அது தவிர்த்து இந்த ரப்ச்சரில் பிரச்சனை இருக்குது, எக் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது, ஒரே ஒரு சைஸ் தான் வரமாட்டேங்குது, பேக்வேர்டே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம இந்த ஃபுட்லலாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.